செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மாலை 5 மணி வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 பிப்ரவரி 4 சனிக்கிழமை மாலை ஆய்வு அறிக்கை. இன்று நாம் காலை அறிக்கையில் எதிர்பார்த்தது போலவே எங்கெல்லாம் எத்தனை மணிக்கு மழை ஓயும் என்றோமோ அத்தனை மணிக்கு சரியாக ஓய்ந்து வெயிலும் வந்துவிட்டது. இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் முழுமையான வெயில் வேதாரண்யம் பகுதிக்கு வந்துவிடும். அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் தெளிவடைந்துவிடும். தற்பொழுது மழைப்பொழிவானது சற்று முன் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பல இடங்களில் ஆங்காங்கே நல்ல மழை பொழிந்தது. தற்பொழுது இந்த மாலை 5 மணி நேரத்தில் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் மேற்கு பகுதியில் மழை பொழிந்து வருகிறது. படிப்படியாக இந்த மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு முன்னேறி கேரள பகுதிக்குள் விலகி சென்றுவிடும். அவ்வளவுதான். இன்று இரவுடன் இந்த சுற்றின் மழைப்பொழிவு விலகுகிறது. அதாவது இறுதியாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தின் கேரள எல்லையோர பகுதிகளில் நள்ளிரவுக்கு பின் அதிகாலைக்குள் முழுமையாக விலகிவிடும். டெல்டா மாவட்டங்கள்லாம் விலகிவிட்டது எனலாம். தென் மாவட்டங்களில் விலகி கொண்டிருக்கிறது. தென்கோடியில் விரைவில் விலகும். நாளையிலிருந்து வறண்ட வானிலை. விவசாயிகளை கடந்த சில நாட்களாக மிகவும் அச்சத்தில் ஆழ்த்தி, சோகத்தில் ஆழ்த்தி சென்றது. டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக தலைஞாயிறு, வேதாரண்யம், கீழையூர், திருத்துறைப்பூண்டி, தெற்கு ஒன்றியம்லாம் அதிகமாக, அதாவது 3-4 நாட்கள் பெய்த மழையால் மிக மோசமாக பாதிப்படைந்தது. பிற டெல்டா பகுதிகளில் 2 நாள் மழையே தாங்க முடியாத மழைப்பொழிவாக பொழிந்துவிட்டது. தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வரைக்கும் மழைப்பொழிவு. கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் லேசாக மழை பொழிந்தாலும் அறுவடையை பாதிப்படைய செய்தது. ஆகவே அந்த நிலையெல்லாம் மாறியது. இனிமேல் நீங்கள் அறுவடை செய்ய தொடக்கலாம். நனைக்கு மழை பெய்த இடங்கள் எல்லாம் உலர்ந்த பிறகு அறுவடை செய்யலாம். குழப்பிக் கொண்டிருந்த வட மாவட்டங்களின் வானிலை தெளிவடைந்து விட்டது. அறுவடையை தொடக்கலாம். டெல்டா மாவட்டங்களில் நீர் தேங்கியிருக்கக்கூடிய வயல்களை முடிந்த அளவிற்கு வடிய விட்டு பாருங்கள். முடிந்தவரை அறுவடைக்கு பக்குவப்படுத்துங்கள். தானியங்களை ஓரளவிற்கு மீட்டெடுக்க முயற்சி செய்யுங்கள். ஆக வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இல்லை. 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி மட்டும் மேகம் சூழ்ந்து காணப்படும். இலங்கையில் மட்டும் மழை இருக்கும். தமிழ்நாட்டிற்கு மழை எட்டாது. ஆனால் வானம் மேகம் சூழ்ந்திருப்பதன் காரணமாக குழப்பமான வானிலையை கொடுக்கும். மழை வந்துவிடுமோ என்ற அச்சத்தை கொடுக்குமே தவிர வெயில் இருக்கும். விட்டுவிட்டு ஆங்காங்கே, அதாவது கொஞ்சம் பார்சியல் கிளவுடாக இருக்கும், சில நேரங்களில் மூடி இருக்கும், குழப்பம். இப்படிப்பட்ட வானிலை தான் 8, 9, 10 தேதிகளில் இருக்கும். அது மதிய வேளையில். ஆனால் நாளை 5ஆம் தேதி மறுதினம் 6, 7 தேதிகளில் முழுமையான வெயில். டெல்டா மாவட்டங்களில் மட்டும் உடனடியாக அறுவடை செய்ய முடியாது. தென் மாவட்டங்கள்லையும் அறுவடை உடனடியாக செய்ய முடியாது. புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும். ஆனால் பிற மாவட்டங்களில் ஓரிரு நாளில் உலர்ந்த பிறகு அறுவடை தொடக்கலாம். தொடக்கங்கள் டெல்டா மாவட்டங்களில் 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் அறுவடையை செய்யலாம். அதற்கு பிறகு ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆனால் அது அச்சப்பட வேண்டாம். ஆனால் அந்த நிகழ்வு வரும் என்பதற்கு உறுதியான வாய்ப்பில்லை. இருந்தாலும் இன்னும் 10 தினங்களில் அறுவடை செய்யலாம் என்று திட்டமிட்டு அறுவடையை 15 தேதிக்குள் முடியுங்கள். அதற்கு பிறகு மழை இருக்கிறது என்று சொல்லவில்லை. 7-8 நிகழ்வு வாய்ப்பில்லை. மேகமூட்டம் மட்டும் அதிலிருந்து 7 நாள் கழித்து 15ஆம் தேதிக்கு மேல், 18ஆம் தேதி, 20ஆம் தேதி வாக்கில் நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மழை வந்து தூறல் கொடுக்குமா,
அல்லது தூராமல் மேகமூட்டத்தை மட்டும் குடிக்குமா என்பதும் உறுதிப்படுத்த முடியலை. இன்னும் எதற்கு நாம் தாமதப்படுத்துவோம்? 10 நாட்கள் இருக்கிறது, இன்னொரு 13 நாட்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அறுவடைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உலர்த்தி அறுவடைக்கு இப்போ தயார்படுத்தி அறுவடை செய்யுங்கள். முடிந்தவரை மீட்டெடுப்போம். ஆகவே ஏற்கனவே நாம் பொங்கல் வரை மழை இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம், பொங்கலையும் தாண்டி ஜனவரி இறுதி வரையும் இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். பொங்கல் நேரத்தில் மட்டும் குளிர் இடையூறு, வடதுருவ குளிரலை அமெரிக்காவெல்லாம் உறைபனி வந்தது, உலகமே உறைபனியால் சிக்கி தவித்தது. அந்த நேரத்தில் நமக்கு காற்று வளிமண்டலம் இடையூறு கொடுத்ததன் காரணமாக தாமதமாக வந்தது நிகழ்வு. ஆக வளிமண்டலம் சாதகம் இல்லாத காரணத்தினால வந்த நிகழ்வு தான் தாமத நிகழ்வு. ஆகவே நிகழ்வுக்கு பஞ்சமில்லை, இன்னும் நிகழ்வுகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. மார்ச்சிலும் நிகழ்வுகள் இருக்கும், ஆனால் அந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை எட்டி பிடிக்குமா என்பது தான் சந்தேகம். ஆனால் நிகழ்வு வங்கக்கடலில் நிலநடுக்கோட்டு பகுதிக்கு வரும், நிலநடுக்கோட்டு பகுதியில் போகும். மார்ச் 15 பார்க்கல கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது மழைக்கு வாய்ப்பு, அதாவது மார்ச் 15-20. ஆக அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் கடலிலே போகுமே தவிர, விலகி போகுமே தவிர பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் கோடை மழை, கோடை வெயில் இரண்டுமே அதிகம் இந்த ஆண்டு. கோடை மழையும் கூடுதல், கோடை வெயிலும் கூடுதலாக இருக்கும். கோடை மழை என்பது வெப்பச்சலன மழை. கோடையில் நிகழ்வுகளும் இருக்கிறது, வங்கக்கடலிலும் நிகழ்வு இருக்கிறது, அரபிக்கடலிலும் நிகழ்வு இருக்கிறது இந்த ஆண்டு கோடையில். கோடையில் அரபிக்கடலில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே மே மாதம் மழை பொழியும், ஆனால் வெப்பச்சலன மழை தான், நிகழ்வு மழை தான். ஆனால் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதா, இது கோடை மழையா என்று தெரியாத அளவுக்கு கூட கோடை மழை இருக்கிறது. ஆனால் வெயிலும் கொளுத்தி எடுக்கும். மார்ச் 15 மேல் வெயிலும் அதிகம், மார்ச் 15 மேல் உள் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழையும் இருக்கும். படிப்படியாக மே மாதத்தில் கூடுதல் மழைப்பொழிவு கிடைக்கும், வெயிலும் அதிகமாக இருக்கும். சரியான நேரத்தில் ஜூன் 1 அல்லது மே 30-31 ஜூன் 1, 2, 3 தென்மேற்கு பருவமழை தொடங்கும். மே இறுதி நாட்கள் அல்லது ஜூன் 1, 2, 3 ஜூன் 3 தென்மேற்கு பருவமழை தொடங்கும். அதுக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை போல் மழை பொழிவு இருக்கும். வெப்பசலன மழை, முன்பருவமழை, பருவமழையா முன்பருவமழையா எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகிக்கும். ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறது. ஆகவே வரக்கூடிய நாட்களில் உங்களை அச்சுறுத்தும், அதாவது மீதம் இருக்கக்கூடிய விவசாயிகள் முதிராத நெல் தானியங்களை கவலைப்படாமல் இருங்கள். கண்டிப்பாக உடனடியாக மழைக்கு வாய்ப்பில்லை, முதிரட்டும், பக்குவம் அடையட்டும், பக்குவம் அடைந்த பிறகு அறுவடை செய்து கொள்ளலாம். முடிந்தவரை மீட்டெடுப்போம், முடிந்தவரை கைக்கு முதல் எடுப்போம். லாபம் இல்லாவிட்டாலும் முதலையாவது முயற்சி செய்து மீட்டெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். வானிலை விவசாயத்தின் ஒரு பகுதியாக வைத்து கொள்ளுங்கள். நீண்ட கால வானிலை அறிக்கை, நாம் அறிக்கையை கேட்டவர்கள் சரியாக கச்சிதமாக அறுவடை செய்து சரியாக திட்டமிட்டு கொண்டிருப்பதை நான் கேட்கும்பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் வானிலை அறிக்கை மீது நம்பிக்கை கொள்ளாமல் பொறுப்பற்ற நிலையில் இருந்தவர்கள் மட்டுமே தற்பொழுது வேதனையில் இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் வேதனையுடன், உங்கள் வேதனை என்னையும் வேதனையாக்கிறது என்பதையும் தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.